மதிப்புக்குரிய பந்தே போதி அம்பேத்கர் அவரிடம் உரையாடும் போது ஒரு கதை ஒன்றை கூறினார். மாநகராட்சி நிர்வாகம் மூலமாக நாய்களை பிடிக்கணும் அப்படின்ட்டு உத்தரவு வந்தது. மாநகராட்சி நிர்வாகமும் நாய் பிடிக்கிற வண்டியில் நாய்களை வந்து பிடிச்சிட்டு போகிறாங்க. அப்போ அந்த சாலை ஓரமாக கோயிலில் ஒரு அம்மா கை குழந்தையோடு இருக்காங்க. அவங்க கிடைக்கிற உணவை எடுத்துக்கிட்டும் அந்த குழந்தையும் வளர்க்குறது தான் அவங்க முழு நேர வேலையாக இருக்கிறாங்க. அப்போது ஒரு சத்தம் என்ன அப்படின்னு பார்த்தா, நாய்க்குட்டிகள் நிறையா வந்து கத்திக்கிட்டே இருக்குங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, இந்த மாநகராட்சி மூலமா நாய் பிடித்தாங்கல்ல, அந்த வண்டியில் இந்த நாய்க்குட்டியோட அம்மாவை வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்களாப்போ. அதனால் இந்த நாய்க்குட்டிகள் வந்து கத்திக்கிட்டே இருக்குங்க. இது அந்த சாலையில் போகிறவங்களும் பார்த்துட்டு தான் இருக்காங்க, அந்த அம்மாவும் பார்த்துட்ருக்காங்க, அந்த அம்மா அந்த குழந்தைக்கு பால் கொடுத்துக்கிட்டே பார்த்துட்ருக்காங்க. பக்கத்தில் ஒரு அடுக்குமாடி கட்டடம், அங்கேருந்தும் ஒருத்தங்க பார்த்துட்டே இருக்காங்க. நாய் பாருங்கள், நாய்க்குட்டி பாருங்கள் கத்திக்கிட்டே இருக்குது அப்படின்ட்டு அந்த மனைவி சொல்ல, ஆமாம், அது அந்த மாநகராட்சி மூலமா நாயை வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க, அதில் இவங்க அம்மாவையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்களாக்கும், அதனால தான் அந்த நாய்க்குட்டியெல்லாம் கத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த அம்மா, ஆமாம் அது நல்லது தான், ஏன்னா நாய் தொந்தரவு அதிகமாகிடுச்சு அப்படின்ட்டு அந்த கணவரும் மனைவிக்குள்ளே ஒரு உரையாடல் நடந்துக்கிட்டே இருக்குது. நேரம் கடந்துக்கிட்டே இருக்குது, மதியமாகுது, மாலையாகுது, அந்த நாய்க்குட்டி வந்து கத்திக்கிட்டே தான் இருக்குங்க. அந்த அம்மாவும் குழந்தைய பார்த்துக்கிட்டு அப்படியே இருக்காங்க, அந்த நாய்க்குட்டியும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. மாலையாகுது, இருட்டிருது, அந்த ஜன்னல் வழியாக இருந்து பார்த்தவங்க சாப்பிட்டு உறங்க போயிட்டாங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அந்த நாய்க்குட்டிகள் வந்து கத்தி கத்தி தொண்டையெல்லாம் வத்திருச்சு, சத்தம் வந்து மெல்ல குறைஞ்சிக்கிட்டே வருது. இவங்க அம்மா குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு குழந்தைய தூங்க வச்சிட்றாங்க. மேலேருந்து ஒரு சத்தம் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த ஜன்னல் வழியாக பார்த்தாங்கள, அவங்க வந்து தூங்குறனால குரட்டை சத்தம் வந்து கேட்குது. அந்த குரட்டை சத்தம் ஜன்னல் வழியாக கேட்குது. கீழே அந்த நாய்க்குட்டியை மங்கிய குரலில் வந்து அந்த கத்திக்கிட்டே இருக்கிற அந்த குரலும் கேட்குது. கொஞ்ச நேரத்தில் அந்த நாய்க்குட்டியோட சத்தம் நின்று போகுது, மேலேருந்து அந்த குரட்டை சத்தம் மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்குது. என்னன்னு பார்த்தா, அந்த நாய்க்குட்டிகளுக்கு அந்த அம்மா வந்து தன்னோட மார்பிலிருந்து பாலை கொடுக்குறாங்க. இதோட வந்து கதை வந்து முடியுது. இது வந்து நான் படித்த காலத்தில், கல்லூரியில் படிக்கும்போது நான் படித்த கதை இது. இது கதை பேர் எனக்கு தெரியல, யார் எழுதுனான்னு தெரியலைங்க. பேசும்போது இந்த தகவல் வந்து சொல்லணும் அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னாரு. இதை ஓவியமாக அவரோட நண்பர் வீட்டில் ஒரு வாட்டி போகும்போது பார்த்துருக்காரு. ஒரு கோயில், கோயிலுக்கு கீழே ஒரு அம்மா கை குழந்தையோடு இருக்காங்க, நாய்க்குட்டிகள் வந்து கத்திட்டு இருக்கிற மாதிரியும், பக்கத்தில் அடுக்குமாடி வீடு, அங்கேருந்து ஒரு ஜன்னல் திறந்துருக்கு, அந்த ஜன்னல்லேருந்து எட்டி பார்க்குற மாதிரி, மாநகராட்சி வண்டி வந்து நாய் பிடிச்சிட்டு போகிற மாதிரி, இது ஒரு தொடர்ச்சியான ஓவியங்கள் மூலமா இந்த கதையை வந்து அங்கே விளக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நன்றி.